பகுதி 89 பகவத் கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகங்கள் 31 முதல் 37 வரை. இதுவரை அர்ஜுனனுக்கு பகவான் சரீரி தேகி ஆத்மா அப்படின்னு என்ன சொல்லிட்டு விபரமா சொன்னார். இதில் இறுதி என்ன சொன்னார் அவரு, அந்த சரீரி என்பதை நீ உணர வேண்டும், உணர்வு தேவை. அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம், எப்படி ஒரு கர்ப்பிணி பெண் 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது தனது வயிற்றில் வளரும் கரு அந்த சிசு, அந்த சிசு நகரும் அந்த ஒரு பக்குவத்தை உணர்ந்து மகிழ்ச்சியாகி அதை மற்றவர் கேட்கும்போது மறுபடியும் அதற்கு ஆனந்தம் பெற்று அதை பற்றி விவரிக்கும் போது இன்னும் பேரானந்தம் பெற்றத அதுதான் உணர்வு. அப்படிப்பட்ட உணர்வை நீ உணர்ந்தால் மட்டுமே நீ சரீரி அல்லது ஆத்மாவை உணர முடியும் என்று சொன்னார். இப்ப என்ன பண்றார், அதற்கு அர்ஜுன் அசையவில்லை. அர்ஜுனுடைய பயத்தை போக்குவதற்காக க்ஷத்ரிய தர்மம் குறித்து இனி வரும் பகுதியில் தெரிவிக்க இருக்கிறார். ஸ்வதர்ம பபி சாவீக்ஷ்ய நவிகம்பிதோ மர்ஹசி தர்ம்யாதி யுத்தாத் ஸ்ரேயோன்யத் க்ஷத்ரியஸ்யன வித்யதே. அதாவது தன்னுடைய தர்மம் என்று பார்த்தாலும் நீ பயப்படக்கூடாது, ஏனெனில் க்ஷத்ரியனுக்கு தர்மத்தை சார்ந்த யுத்தம் தான் மேன்மை தரும் கடமையாகும். நம்ம வர்ணசாஸ்திரம் பார்த்துருக்கோம், அதில் ஒரு குரு தான் பாடம் சொல்லிக் கொடுத்தது குருவோட கடமை அல்லது மேன்மை. ஒரு வணிகன் இருக்கான், வணிகனோட வியாபாரம் செய்வது அவனுடைய கடமை, அவனுடைய அவனுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை. அல்லது ஒரு சிற்பி அவர் சிலை வடிக்கிறார், அது அவருடைய தொழில், அவருடைய தொழில் தர்மம் செய்துதான் ஆக வேண்டும். அல்லது ஒரு காவல்காரர் அவர் ஒரு திருடனை துரத்தி கொண்டு செல்கிறார், ஸோ இது வந்து அவருடைய கடமை அல்லது அவருடைய மேன்மை. அதுபோல் அர்ஜுனா நீ ஒரு க்ஷத்ரியன், நீ ஒரு போர் வீரன், யுத்தத்திற்கு வந்திருக்கிறாய், நீ போர் செய்வது உனது கடமை, அது உனக்கு மேன்மை தரும் அப்படின்னு சொல்றார். யதுருஷ்யயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாராமபாவ்ருதம் சுகினக்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தமேதுஷம். அது தானே கிடைத்த எது தார்மீக போர், ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு, இது மாவீரத்துடன் போரிட்டு மடியும் க்ஷத்ரியன் மடிக்கு ஆக வேண்டும், இது ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் பண்ணிதான் ஆகணும், நீ இதை விட்டு போக முடியாது. அப்படி நீ செய்தால் உனக்காக வைகுண்ட வாசல் திறந்திருக்கும், ஸ்வர்க்க வாசலே திறந்திருக்கும், பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனா ஸ்வதர்மம் மிகவும் அவசியம், நீ இது போல் நீ இந்த தர்ம வழி செல்லாமல் இருந்தால் அதுவே உனக்கு பாபமாக வந்து முடியும். ஸ்வதர்மம் என்றால் என்ன, இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மாஸ்டர் இருக்காரு, ஒரு குரங்கு, ஒரு யானை, ஒரு பெங்குவின், ஒரு நாய் இருக்கு. இப்போ அந்த மாஸ்டர் சொல்கிறார் அந்த நாய் கேட்ட, மரத்தில் ஏறு, ஏறிவிடும். பெங்குவின் மரத்தில் ஏற முடியுமா, முடியாது, அது பனிக்கட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகம். யானை அது சொல்கிறார் நீ வந்து மரத்தில் ஏறு அப்படின்ட்டு, ஏற முடியுமா, யானையால் ஏற முடியாது. ஸோ பெங்குவினால் ஏற முடியாது, யானையால் ஏற முடியாது. குரங்குகிட்ட சொல்கிறார், குரங்கே மரத்தில் ஏறு, ஏறுமா, ஏறிவிடும். ஆக இதுதான் நேச்சர், குரங்கனுடைய சுபாவம் மரத்தில் ஏறுவது, யானையின் சுபாவம் நடப்பது, பெங்குவினோட சுபாவம் என்ன, பனிக்கட்டியில் சறுக்குவது, நாயோட சுபாவம் ஓடுவது அல்லது நீந்துவது, இதுதான் அதனுடைய சுபாவங்கள்.
இதுதான் ஸ்வதர்மம். அப்ப உன்னுடைய சுபாவம் என்னப்ப, நீ க்ஷத்ரியன், உன்னுக்குள்ள நீயே கேட்டுக்கோ, உன்னுடைய தர்மத்தை பார்வை பார்க்கும்போது நீ க்ஷத்ரியன், நீ போர் செய்ய வேண்டும், அதுதான் ஸ்வதர்மம் அப்படின்னு. अकीर्तिं चापि भूतानि कथयिष्यन्ति ते व्यया संभावितस्य चाकीर्तिः मरणादतिरिच्यते. அர்ச்சனா, எல்லோரும் உனது பழியை பற்றி நினைப்பார். அந்த பழி சொல் உனக்கு கௌரவம் தருமா? தராது. இது மரணத்தை விட மிகவும் அதிக துன்பம் தரும். எப்படி என்ற மனிதன் இந்த கொரோனா என்ற நோயால் பயந்து போய் லாக்டவுன் ஆகி உள்ளே இருக்கிறோமோ அதுபோல் மனிதன் அவஸ்தைப்படுகிறான். அதுபோல் அர்ஜுனா, நீயும் மற்றவர்களுடைய பழி சொல்லுக்கு ஆளாவாய் அப்படின்னு சொல்கிறார். भयात्रनातु भरदं मंस्यन्ते त्वां महारथाः एषां च त्वं बहुमतो भूत्वा यास्यसि लाघवम्. நீ பயத்தின் காரணமாக யுத்தம் செய்யாமல் போகிறாய் என்று எல்லா மகாரதிகளும் உன்னை பார்த்து கொட்டி இப்படித்தான் சிரிப்பார்கள். நீ மேன்மையானவன் என்று நினைப்பார்கள் மனதில். நீ மிகவும் கீழ்மையான நிலைக்கு சென்று விடுவாய். அப்பொழுது நீயே அதற்காக வருந்துவாய். இது தேவையா? अवाच वादां स बहून् वदिष्यन्ति तवाहिताः निन्दन्तस्तव सामर्थ्यं ततो दुःखतरं नु किम्. உன் எதிரிகள் கூட உனது கோழைத்தனத்தை பார்த்து சொல்லத்தகாத வார்த்தைகளால் உன்னை எகழ்வார்கள். உன்னுடைய குருமார் துரோணாச்சாரியார் அவரே உன்னை பார்த்து திட்டுவார். சிஷ்யா, இப்படி இருப்பதற்காக நான் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன் என்று உனக்கு தகாத வார்த்தைகளால் உன்னை நிந்திப்பார். உனது பாட்டனார் பிதாமகர் உன்னை பார்த்து வருந்துவார். அதற்கு நீ தலை குனிய வேண்டும். இதைவிட மிகவும் மோசமான தூக்கம் வேறு எதுவும் இல்லை. पोष्यसे महीं तस्मातु तिष्ठ कौन्देय युक्ताय कृतनिश्चयः. சரி அர்ஜுனா, உனது வழிக்கே வருகிறேன். ஒருவேளை உன்னை யாராவது கொன்றுவிட்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். சரி, அப்படி நீ வென்று விட்டால் உனக்கு என்ன கிடைக்கும்? மாபெரும் அரசை அனுபவிப்பாய். இது போதாதா உனக்கு? ஸோ நீ போர் செய்யாவிட்டாலும் உனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும். நீ போர் செய்து வென்றாலும் உனக்கு பெரிய இந்த பேரரசு கிடைக்கும், அனுபவிப்பாய். ஆகவே அர்ஜுனா, யுத்தம் செய்ய உறுதியுடன் எழுந்து நில் அப்படின்ட்டு கிருஷ்ணன் தீர்க்கமாக அர்ஜுனனிடம் சொல்கிறார். பார்ப்போம்.